அடுத்து இதே மாதிரி யாராவது ஒருத்தரை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதெல்லாம் போதுமானதா? இல்லை. நாங்க சொல்ற கருத்துக்களை பாருங்க. ஆண்கள் தான் குடும்பத்தை பொறுப்போடு வழி நடத்துவதில் சிறந்தவர்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக உங்கள் மனங்களில் பதிய வைப்பதற்கு இதோ இந்த மண்ணினுடைய பைந்தன் சொற்களால் நம் இதயங்களை கிளர்ந்தட செய்யக்கூடிய செவ்வாய் சேவியர் வருக, உங்கள் கருத்துக்களை தருக. கேட்டு வாங்க வச்சிட்டியே. கதிர் வெடுத்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம்புரிந்த நற்றமிலே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளை, என்னை வாழ்விக்க வந்த அன்னை தமிழே வணக்கம். ஏலாக்குறிச்சியில் எழுந்தருளி மன்னர் மலவராயன் இன்னல் தீர்த்தளித்த செவ்வாய்ப்பேட்டையை சிறப்பிக்க வந்து செவ்வாய்ப்பேட்டையை காத்தருளிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னையே அடைக்கலத்தாயே வணக்கம். இப்பட்டி மண்டபத்தை பாங்கோடு பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருந்தமிழ் பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, சுமதி அம்மையார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. பெண்கள் தான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, உண்மைதான். நாங்கள்லாம் இங்கே தான் படித்தோம், தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எங்களுக்கு யாருமே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கல. அது வரைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருந்தது. எப்போ பெண்கள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்களோ, ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டதுக்கு பிறகு தான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்னையிலிருந்து தமிழ் தாய் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். தாய்மொழியை மறக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பொறுப்பானவர்களாக விளங்குவார்கள் என்று நீங்களும் அடுத்த வருஷம் வந்து சொல்ல வேண்டும். நான் சொல்கிறது உண்மைதானே? எப்போ பெண்கள் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தாய்மொழி மறந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. கொல்லங்குடினா காளி, ஆமாம். கொல்லங்குடினா கருப்பாயி, கண்டிப்பாக. அடுத்து கொல்லங்குடினா கிருஷ்ணவேணி. மூணு பேருமே பெண்கள். கொல்லங்குடினா பெண்களுக்குன்னு சிறப்பான ஊர். அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண் வந்து இங்கே ஆண்களேன்னு பேசுறாங்கன்னா அணி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அப்படியா? நானும் இங்க ஒருவேளை இவங்க காலியா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அவங்க பின்னாடியும் காலி இருக்கு. சரி, ஆகையால்தான் அவர்கள் உணர்ந்து பேசுகிறார்கள். நடுவர் அவர்களே, நல்ல அருமையான பட்டிமன்றம், அருமையான நாகரிகமான பட்டிமன்றம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா. பரமக்குடியில, பரமக்குடிக்கு பக்கத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம், சரி, அங்கே ஒரு அம்மையார் பேச ஆரம்பிச்சிச்சு. பேச ஆரம்பிக்கும் போதே நீங்களும் பேசுறீங்களா? நான் பேசல, முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நடுவரே அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. மிரட்டுறது மாதிரி, நடுவரே அப்படின்னு மரியாதை. அப்படியே பேசி 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 போயிட்டே இருக்கும்போது யோ நடுவரே அப்படின்னு இடையில, சரி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சேன், ஏம்மா உங்களுக்கு வயசு 40 அப்படின்னு கேட்டேன். அட, அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அவன் தாங்க ஆம்பளை. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? எப்படி? ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது. எப்படியா இவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? இது என்ன பெரிய பிரமாதம்? எங்கள் ஊரில் ஒரு அரலூசு திடுறேன், சரி, அவன் வயசு 20. சரி, அரலூசுக்கு வயசு 20னா முழுலூசுக்கு எவ்வளவு? ஆஹா, உனக்கு 40 அம்மா. சரி, அப்படின்னு அப்படித்தான் இப்படிலாம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. சில பேர் பேசுனா படபடப்பு வரும், சில பேர் பேசுனா கலகலப்பு வரும், ஓ சரி, சில பேர் பேசுனா கைகலப்பே வந்துடும். ஆமாம், இப்போ கலகலப்பாகவும் இருக்கு, நாகரிகமாகவும் இருக்கு. ஒரு பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு, இப்படி தான் இருக்கணும். எனக்கு ஒரு கேள்வி நடுவர் அவர்களே. என்ன? நான் முடிவெட்டுறதுக்கு 180 கொடுக்குறேன். சரி, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு தேவையா?
நானும் 150 தான். நீங்களும் 150 ரூபா? ஆமா. ஒருவேளை வெட்டுக்கூலி 100 ரூபா, தேடுகூலி 50 ரூபாயா இருக்குமோ? நானும் 100 நாள் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பரவாயில்ல, எனக்கு 150 ரூபா, உங்களுக்கு 150 ரூபா. சரி, இந்த கண் புருவத்துல எவ்வளவு முடி இருக்கு? 12 முடி இருக்கும். அதை கரெக்ட் பண்றதுக்கு 150 ரூபா. ஓஹோ, யாரு போறது? பள்ளிக்கூடத்துல க்வெஸ்சன் கொடுத்துட்டு ஒரு பையனை பார்த்தேன். சரி, க்வெஸ்சன் பார்த்து திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன். சரி, ஏன்டா அப்படி ஃபேமிலி முழிக்கிறாய்ன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், எங்க ஃபேமிலியில எல்லாருமே அப்படித்தான் முழிப்போம். ஏன்டா உங்க ஃபேமிலியில எல்லாரும் முழிப்போம் அப்படின்னா, எங்க அம்மா ஒரு மாதிரி டெரர். எங்க அம்மாவை பார்த்தாலே எங்க அப்பா முழிப்பாரு. எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் முழிப்பேன் அப்படின்னு. நல்ல வேலை நீங்க சொன்ன ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ஒரு பையன் பேரு, அப்பா வந்து ரங்கான்னு வச்சிருக்கான். அவனை எல்லாரும் ஒரு மாதிரியா குரங்கா குரங்கான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அப்பா இவர் குப்புசாமியா? ஆமா. உங்க பள்ளிக்கூடமா அவனு? இல்ல இல்ல, யாரும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு. அதான் இப்படி மாணவர்கள் பூரா உங்கள்கிட்ட தான் படிப்பான் போல இருக்க. குப்புசாமி பையன் அப்படித்தான் கூ ரங்கான்னு தானே இருப்பேன். சரி, நடுவர்வர்களே, பெண்களை நான் குறைச்சு பேச வரல. ஒரு பெண் ஆசிரியை தன்னுடைய மாணவிகளுக்கு ரொம்ப அருமையாக, மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்டு ராகமா சொல்றாங்க. எப்படி? அம்மா இங்கே வாவா பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பாட்டை சொல்லி கொடுத்துருந்தாங்க. எப்படி எப்படி அப்படின்னு சொன்னா, அம்மா இங்கே, அம்மா இங்கே வாவா, ஆஹா ஆசை முத்தம் தாத்தா, சரி இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, மணிரத்னம் படம் அதிகமா பார்த்திருப்பாங்களோ, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு அவங்க பாடி சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, நான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா ஏஆர் ரஹ்மான் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும் அப்படின்னாங்க. ஏன், அந்த இளையராஜா பாட்டு பிடிக்காதா? சரி பிடிக்கும், ஆனா பக்கத்துல இருக்க டீச்சருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னது? அவங்களுக்கு இவங்களோட கொஞ்சம் வயசு கூட. சரி, அங்க போய் எட்டி பார்த்தேன், அந்த அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, என்னை தாளாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருந்தேன். சரி, நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ஏமா இளையராஜான்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். ஏன், எம்எஸ் ஹுசன் அதை பிடிக்காதா? பக்கத்துல இருக்க டீச்சருக்கு பிடிக்கும்னாங்க. அவங்க அவங்களோட கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருந்தா. எந்தெந்த டீச்சருக்கு பிடிக்கும்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்கல்ல. சரி, நான் அங்க போய் பார்த்தேன், அந்த அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அம்மா இங்கே வா, ஆசை முத்தம் தாத்தா, ஓஹோ இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால். இல்ல, இதுல இருந்து இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, இந்த சினிமாக்காரங்க பூரா நம்மளை எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே ராகம் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அடுத்த வகுப்புல பார்த்தா ஆசிரியரே இல்லை. அந்த வகுப்புல ஒரு ஆண் ஆசிரியர் உலருக்கு லீவ் போட்டு போயிட்டார் உலருக்கு. சரி, அங்க அவங்களா பாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி, என்னடா பாடுறாங்கன்னு பார்த்தா, ஏ அம்மா இங்கே வா, ஏ ஆசை முத்தம் தா, அந்த இலையில் சொத்த போட்டு போட்டு மாணவர்களை வழிநடத்தி செல்வதற்கு பெண்கள் பொறுப்பானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்வி என்ன, ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கு யாரு பொறுப்பானவர்கள் அப்படிங்கறத கேள்வி. சரி, நீங்க பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைகளுக்கு அன்பா பாடம் நடத்துறது யாரு பொறுப்பானவர்கள் அப்படின்னு கேட்டா பெண்கள் தான், நானும் ஒத்துக்கிட்டு போயிருவேன். சரி, ஆனா குடும்பத்தை வழி நடத்துறது யாரு அப்படிங்கறதான கேள்வி. குடும்பத்துல பொறுப்பா இருந்தா தானே பள்ளிக்கூடத்திலையும் பொறுப்பா இருக்க முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ஓஹோ, அது சம்பளத்துக்கு பொறுப்பா இருக்கிறது.
இங்கே அப்படி இல்லை. சரி, ஆனால் ஒரு குடும்பம் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பெண்கள் எப்படி பொறுப்பில்லாதவங்க அப்படிங்கிறதையும் சொல்லி, ஆண்கள் எப்படி பொறுப்பானவர்கள் சொல்லி முடிச்சிடுறேன். சரி சொல்லுங்க. ஒரு குடும்பம்னா 1000 இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். சரி, இந்த நல்லதோ கெட்டதோ குடும்பத்தை விட்டு வெளியில போறது யாரால போகுது? குடும்பத்தை விட்டு வெளியில யாரால போகுது? ஆண்களால போதா பெண்களால போதா? இந்த அதுக்குத்தானே போயிருக்கிறாங்க, போயிருக்காங்க. அப்ப இந்த பெண்கள் தான் குடும்பத்துல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் வெளியில கொண்டு போய் பரப்பி விடுறாங்க. இல்ல கொஞ்சம் பொறுங்களேன். ஒரு ஆண் ஒரு காது வழியில ஒரு செய்தியை கேட்டான்னா இன்னொரு காது வழியில விட்டுருவான். ஆமா, ஒரு பெண் ரெண்டு காது வழியா ஒரு செய்தியை வாங்கி வாய் வழியில தான் விடுவாங்க. இப்படி குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லி பரப்பி விட்டு பொறுப்பு இல்லாம நடந்து கொள்வது பெண்கள். சரி, இதைதான் ஒரு காலத்துல சொன்னாங்க, இந்த பொறுப்பு இல்லாம நடக்கிறது. ஆமா, பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்க கூடாது, நம்ம வீட்டு நெருப்ப பக்கத்து அடுத்த வீட்டுக்கு கொடுக்க கூடாது. நம்ம வீட்டு செய்திகள் விஷயங்கள் ரகசியங்கள் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது, அடுத்த வீட்டு ரகசியங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ரொம்ப அருமை. பெண்கள் எவ்வளவு பொறுப்பானவர்கள் அப்படின்னு கேட்டா, சின்ன பிள்ளையில இருந்தே பொறுப்பு இல்லாம தான் வர்றாங்க. சரி, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒருத்தர் அட்ரஸ் கேட்டார். இந்த அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸ் எங்கம்மா இருக்குன்னு கேட்டார். அந்த பிள்ளை சொன்னுச்சு, ஐயா இப்படியே போங்க, மூணு பஸ் ஸ்டாப் வரும், முத பஸ் ஸ்டாப்பை ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பை விட்டு மூணாவது பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க, அதுல மூணு பஸ் வரும், முத பஸ் ரெண்டாவது பஸ் விட்டு மூணாவது பஸ்ல ஏறுங்க, முத சீட்டை ரெண்டாவது சீட்டை விட்டு மூணாவது சீட்ல உட்காருங்க, கண்டக்டர் வந்த உடனே மூணாவது ஸ்டாப்ல இறங்கணும் டிக்கெட் எடுங்க, அங்கே இறங்கி கிழக்கால திரும்பி பாருங்க, மூணு வீதி இருக்கும், சரி, முத வீதியை ரெண்டாவது வீதி விட்டு மூணாவது வீதியில திரும்புங்க, அங்கே திரும்பி நடந்து போனீங்கன்னா மூணு சந்து இருக்கும். கொஞ்சம் மூணு சந்து இல்ல இல்ல இருக்கிறதே கொஞ்சம் உண்டுதான் கேளுங்க. மூணு முத சந்தையும் ரெண்டாவது சந்தையை விட்டு மூணாவது சந்தையில திரும்புங்க, அங்க மூணு வீடு இருக்கும். சரி, முத வீட்டை ரெண்டாவது வீட்டை விட்டு மூணாவது வீட்டை திறங்க. சரி, அங்க மூணு ரூம் இருக்கும். அப்படியே முத ரூமை ரெண்டாவது ரூமை விட்டு மூணாவது ரூமை திறங்க. அதான் உயிர் இருக்கிறவரை இப்படியே மூணாவது ரூமு மூணாவது ரூமா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய. மூசா கேளுங்க, அங்க மூணு பீரோ இருக்கும். முத பீரோவை ரெண்டாவது பீரோ விட்டு மூணாவது பீரோவை திறங்க. சரி, அதுல மூணு அறை இருக்கும். சரி, முத அறை ரெண்டாவது அறை விட்டு மூணாவது அறையை திறங்க. சரி, அந்த அறைக்குள்ள ஒரு பிள்ளையார் சாமி இருக்கும். அந்த பிள்ளையார் சாமி மேல சத்தியமா அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு அட்ரஸ் கேட்டவனை எப்படி பாடாப்படுத்திருக்க அந்த பிள்ளை. தப்ப சின்ன பிள்ளையில இருந்து எப்படி ஒரு வழிகாட்டணுங்கிற பொறுப்பு கூட இல்லாம தான் இருக்கு பாத்தீங்களா. தப்ப தப்பு இல்லாம தப்பு தப்பா அப்படித்தானே? அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. ஆண் சிங்கம் பேசாம இருக்குது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடுதுன்னு. நீங்க வேட்டையாடுறதே எங்களை தானே. அதுக்கு தகுந்த ஒரு கதை வச்சிருப்பீங்களே, நிகழ்ச்சி வச்சிருப்பீங்களே, இருக்குது. சரி சொல்லுங்க. குடும்பம்ங்கிறது தேன்கூடு, ஆண் தேனீக்கள் தான் உழைத்து அந்த தேன்கூட்டுக்கு பெருமை சேர்க்கின்றன. ஆமா, குடும்பம் என்பது தூக்கணாங்குருவி கூடு. ஆமா, எங்க கூடு கட்டணும் எப்படி கட்டணும்னு முடிவு செய்யறதெல்லாம் ஆண்கள் தான். இதெல்லாம் பொறுப்புள்ள வேலைகள். தம்பி நீ தீபாவளிக்கு என்ன வாங்கின அப்படின்னு கேட்டேன். சரி, அவன் சொன்னேன், 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கினேன் அப்படின்னு. 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கினேன் அப்படின்னு. அந்த பையனுடைய அக்கா என்னை அழைத்தவருடைய மகள் அங்கே இருந்தாள். சரி, அந்த பொண்ணு கேட்டேன், கல்லூரி படிக்கிற பொண்ணு. சரி, ஏம்மா நீ தீபாவளிக்கு என்ன வாங்கின அப்படின்னு. நான் மசக்களி வாங்கினேன் அப்படின்னுச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் யோசனையா இருந்துச்சு. ஏம்மா நீயே வாங்கி நீயாவே தின்னுட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ மசக்களினா ட்ரெஸ் அப்படின்னுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா, நான் திங்கிற களிதான் நான் அப்படின்னு ஒரு களியாக நினைச்சு தின்னு முடிச்சுட்டியான் கேட்டேன். மசகளின்னா ஒரு ட்ரெஸ் 2500 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னிச்சு. ஓஹோ, அந்த அம்மாவை கேட்டேன், அவனை கூப்பிட்டருடைய மனைவியை, நீங்க என்னம்மா வாங்கினியே அப்படின்னு. அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பட்டு போடவே என்னமோ சொன்னாங்க, காதல விழுந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க திரும்ப கேட்கலையா, நீங்க ஒவ்வொரு ஆளையும் சாதிக்கிறதா உங்க வேலையான சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே என்னுடைய நண்பர் அப்படியே செல்போன் எடுத்துக்கிட்டு அறைக்குள்ள போனார். சரி, என்ன இப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன், வரவே இல்லை வெளியில. நானே அறைக்குள்ள போனேன். சரி, ஏன்டா அப்படி வந்துட்ட, உன் பையன் 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கினேன்னு சொன்னேன், உன் பொண்ணு 2500 ரூபாய்க்கு மசகளி வாங்கினதா சொன்னுச்சு, உன் மனைவி ஏதோ வாங்கினதா சொன்னாங்க, நீ என்னடா வாங்கினேன்னு கேட்டேன். நான் அதையெல்லாம் வாங்குறதுக்கு கடன் வாங்கினேன் அப்படின்னா.
அப்ப எதுக்கு இதெல்லாம் நீ வெளியில வந்த இப்ப எதுக்கு ரூமுக்குள்ள வந்தாய்னு கேட்டேன். சரி, நீ எல்லாரையும் கேட்டுட்டு கடைசியா என்னத்தான் கேப்ப? நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் கடன் வாங்கினேன்னு சொன்னா என் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி கெட்டு போயிடும், என் மனைவியுடைய மகிழ்ச்சி குறைஞ்சிரும், என் மகளுடைய மகிழ்ச்சி குறைஞ்சிரும், என் மகனுடைய மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அவர்கள் இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் என்னுடைய நான் வாங்கிய கடனை மறைத்து கொண்டே நீ கேட்டுருவாங்கிறக்காகத்தான் நான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன். இதுதான் ஒரு ஆணினுடைய பொறுப்பு. நடுவர் அவர்களே, குடும்பம் ஒரு தேன்கூடு மாதிரின்னு சொன்னேன், குடும்பம் ஒரு தூக்கணாங்குருவி கூடு மாதிரின்னு சொன்னேன், குடும்பம் ஒரு அழகான மரம் மாதிரி, குடும்பம் ஒரு அழகான மரம் மாதிரி, குடும்பம் என்கிற அந்த அழகான மரம் இலைகளால் தழைத்து நிற்கிறது. அந்த இலைகள் பெண்கள், பூக்கள் பூத்து கிடக்கின்றன, அந்த பூக்கள் பெண்கள், நான் பெண்களை மதிக்கிறேன். அந்த பூக்கள் காயாகி கனியாகி விருத்தி அடைகிறது, அந்த காயும் கனியும் பெண்கள். சரி, அந்த இலைகள் அந்த குடும்பம் என்னும் மரத்தினுடைய வளம், வளத்தின் அடையாளம், வளத்தின் வெளிப்பாடு. அந்த பூக்கள் அழகு, அழகின் வெளிப்பாடு. ஒரு குடும்பத்தின் அழகு வெளிப்படுவது பெண்களால் தான். ஒரு குடும்பம் விருத்தி அடைவது பெண்களால் தான், கண்டிப்பா. ஆனால் இந்த அறைக்குள்ள போய் நான் கடன் வாங்கினேன்னு சொன்னான் இல்லையா, அவனோட வேலை யாருக்குமே தெரியாது. அவன் எப்படி தெரியுமா, எப்படி அந்த குடும்பம் என்னும் மரத்துக்கு வேர் மாதிரி, அந்த வேரினுடைய வேலை வெளியில் தெரிவதில்லை. எங்க அம்மா அருமையா சொன்னாங்க, அவங்க வெளியில சொல்லிக்கிற மாட்டாங்க அப்படின்னு, அவங்களுடைய தியாகத்தை யாருமே புரிந்து கொள்வதில்லை. ஆண்களுடைய பொறுப்புணர்ச்சி, ஆண்களுடைய தியாகம், இவையெல்லாம் மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வேரை போன்றது. வேரினுடைய வேலை வேறு யாருக்கும் தெரிவதில்லை, வேரினுடைய வேலை வெளியில் தெரிவதில்லை. அப்படி வெளியில் தெரியாமலேயே குடும்பத்தை பொறுப்போடு தாங்கி நின்று நிற்பதனால்தான் குடும்பம் அழகாக வளமையாக வெளியில் தெரிகிறது. அந்த வகையில் குடும்பத்தை பொறுப்புடன் வழிநடத்துவது ஆண்களே என்று கூறி, சிறப்பான ஒரு தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தரை அடையாளம் காட்டணும். ஒரு வயதான பாட்டிய நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் அடையாளம் காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு வக்கீல் கேக்குறாரு, பாட்டி இந்த நிக்கிறவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. குற்றவாளி கூண்டுல நிக்கிறவரை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஆளை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா உன்னைய எனக்கு தெரியும்னு அந்த வக்கீல பார்த்து சொல்றாங்க. என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீ சின்ன பிள்ளையில பொல்லவாரி பயலா இருந்த, முடிச்ச வைக்கு பயலா இருந்த, திருட்டு பயலா இருந்த. அவன் சொன்னா, அந்த வக்கீல் சொன்னாரு, பாட்டி நிறுத்து, என்னைய பத்தி இவ்வளவு சொல்லிட்ட, எது தாப்புல நிக்கிறாரு வக்கீல், அவரை பத்தி ஏதாவது தெரியுமா சொல்லு அப்படின்னு சொன்னார். அவனா, அவன் சின்ன பிள்ளையிலேயே அடுத்து விட்ட ஆட்டை திருடி விட்டான், ரெண்டு மூணு கொலை செஞ்சான், அதனால ஊரோட சேர்ந்து அவனை அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க, அவ்வளவு மோசமான பய அப்படின்னு சொன்னுச்சு. நீதிபதி பார்த்துக்கிட்டே இருந்தாரு, டக்கு டக்குன்னு தட்டினாரு, ரெண்டு வக்கீலையும் அழைச்சாரு, இங்க வாங்க உள்ள என்னுடைய அறைக்கு வாங்கன்னு கூட்டு போனாரு. சொன்னாரு, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து அந்த பாட்டிக்கிட்ட நீதிபதியை பத்தி தெரியுமான்னு கேட்டுறாதீங்க, ஏமானத்தை வாங்கிடு அப்படின்னு சொன்னார். இப்ப என் நிலைமை அப்படிதான் இருக்கு. ரெண்டு தரப்புலையும் அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க, வியக்க வைக்கக்கூடிய கருத்து. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், துறவி இயேசு பெருமானை பற்றி சொன்னேன், துறவிக்கு கூட குடும்பத்தின் மீது பொறுப்பு இருக்கிறது என்று. ஆதிசங்கரர் அதே மாதிரி தான். ஆதிசங்கரருடைய அப்பா இறந்து போயிட்டாரு, நிறைய சொத்து. 7 வயதுல ஆதிசங்கரர் துறவரத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அவங்க அம்மா தடுக்கிறாங்க, மகனே உன் தந்தை இல்லை, நீ ஒருத்தந்தான் எனக்கு செல்வம், நமக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நீ அதையெல்லாம் மறுத்துட்டு நீ இந்த மாதிரி துறவரத்துக்கு போறேன்னு சொல்றிய, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை முடியாது, நான் துறவரத்துக்கு போயே ஆவேன்னு முடிவு பிடிவாதமாக இருந்தார். அப்ப உடனே தாய் சொன்னார், நான் பெற்ற தாய், ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்வதற்கு என்று ஒரு பிள்ளை வேண்டாமா, நீ இருக்க வேண்டாமா, என் மகன் என்கின்ற முறையில் அந்த கடமைகளை நீ செய்ய வேண்டாமா என்று கேட்டார்.
ஆதி சங்கரர் சொன்னார், நான் எங்கிருந்தாலும் சரி, நீ மரணத்தை தழுவுவதற்கு முன்பு உன்னுடைய காலடியில் வந்து இருப்பேன் என்று சொன்னார். எப்படிடா வருவாய், நீ துறவரம் போகிறாய், எங்கோ போக போகிறாய், நான் மரணிக்க போவது உனக்கு எப்படி தெரியும் என்று ஆதிசங்கரர் சொன்னார். உன் மரணம் என்று என்பது என்னால் உணர முடியும், நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி மைசூர் பக்கம் போயிட்டார். காலங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் ஆதிசங்கரருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. அந்த உள்ளுணர்வு ஏற்பட்டு தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக வருகிறார். அங்கே வந்து தாயை பார்க்கிறார். தாய் மரணத்தினுடைய மடியில் இருக்கிறார். அம்மா அம்மா என்று அருகிலே போய் அழைக்கிறார். லேசாக கண்விழித்து பார்க்கிறாள் ஆதிசங்கருடைய தாய். மகனே வந்து விட்டாயா என்று கேட்கிறாள். அம்மா, உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாயினுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து, அம்மா எதற்கும் கவலைப்படாதே என்று சொல்லி முடிப்பதற்குள் தாயினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அடுத்து இப்ப தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஈம சடங்குகளை செய்ய வேண்டும். அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஊராரும் உற்றாரும் ஆதிசங்கரரை சடங்குகள் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் நீ துறவரம் போய்விட்டாய், சன்னியாசி ஆகிவிட்டாய். சன்னியாசி ஒரு சடங்கை செய்யக்கூடாது. இறப்பின் போது செய்யக்கூடிய சடங்கு மட்டுமல்ல, உனக்கும் குடும்பத்திற்கும் எந்த உறவும் கிடையாது, ஆகையினால் நீ இந்த சடங்கை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஆதிசங்கரர் முடியாது, என் தாய்க்கு செய்ய வேண்டிய சடங்கை நான் செய்தே முடிப்பேன், பிள்ளை என்கின்ற முறையில் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஊரார் உறவினர்கள் தடுக்கிறார்கள். அப்படி என்றால் நீ சுடுகாட்டிற்கு உன்னுடைய தாயினுடைய பிணத்தை தூக்கி வரக்கூடாது என்று மறுக்கிறார்கள். ஆதிசங்கரர், சுடுகாட்டுக்குத்தானே தூக்கி வரக்கூடாது என்று தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வீட்டின் பின்புறம் கொண்டு போய் புதைத்து வைத்தார். புதைத்தார். ஒரு குடும்பம் குடும்பத்தை பொறுப்போடு நடத்துவது என்பது ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆண் இல்லாமலும் பெண் இல்லாமலும் ஒரு குடும்பம் சிறக்க முடியாது. இருவருக்கும் இணைந்த பங்குதான் ஒரு குடும்பம், குடும்பம் முன்னேற்றம் என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக வழங்கி, அதற்கு முன்பு ஒரு உள்ளூர் மாடு உள்ளூரில் விலை போகாது என்று சொல்லுவார்கள். என்னுடைய மனைவியெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க தெரியுமா? இவன் எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றம் பேச போகிறான், பட்டிமன்றம் பேச போகிறான்னு சொல்லிகிட்டே போகிறான். இவன் எப்படி பேசுகிறான்னு பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கவே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஆனால் உள்ளூரில் இவ்வளவு சிறப்பாக பேசி இவ்வளவு பேரும் அவரை ஆதரித்திருக்கிறார்கள், கைதட்டி ஆதரித்திருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் செவ்வாய் சேவியர். எதிர்காலத்தில் இன்னும் மேலே மேலே உயர்ந்து இது போன்ற படிகளில் மிளிர வேண்டும், கோலோச்ச வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் முற்றத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திய செவ்வாய் சேவியருக்கும் இந்த கிராமத்தினுடைய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.